ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின விவரங்களை தெரிந்து கொள்ள தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஐபிஎல் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து செகண்ட் டைம் இன்றைக்கி வந்து விளையாடிருக்காங்க. போனதாட்டி பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோடு விளையாடிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா டீமோடு விளையாடிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா டீம் தான் ஃபஸ்ட்டு வந்து பேட் பிடிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆவரேஜாக வந்து எல்லாருமே வந்து நல்ல மார்க் ஸ்கோர்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரசல் மட்டும் அதிகமான ஸ்கோர் எடுத்திருந்தார். அதை பற்றி பார்ப்போம். கிறிஸ் லெனின் பார்த்திங்கன்னா 22 ரன் எடுத்திருக்காங்க. நரேன் பார்த்திங்கன்னா 12 ரன். உத்தப்பா பார்த்திங்கன்னா 29 ரன். நிதிஷ் ராணா பார்த்திங்கன்னா 16 ரன். தினேஷ் கார்த்திக் பார்த்திங்கன்னா 26 ரன். ஆண்ட்ரூ ரசல் மட்டும் பார்த்திங்கன்னா 88 ரன் எடுத்திருக்காரு. இவர் மட்டும் ஓவருக்கு ஓவர் நல்ல முன்னேற்றத்தில் வந்து விளையாடிட்டே இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 36 பாலுக்கு வந்து 88 ரன் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 11 6 அடிச்சிருக்காரு நம்ம ரசல். ரசல் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிவில் பார்த்திங்கன்னா 20 ஓவருக்கு வந்து 202 ரன்ஸ் எடுத்து 6 விக்கெட்டில் வெளிவந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.